உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா என்ன நானே தான் தண்டிச்சுக்கிறேன். மனசு தெறுத்து போச்சு. நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். இனிமே அவ கூட வாழ முடியுங்கிறது எனக்கு தோணவே இல்லை. பாவி, எதடா மறக்கணும் அப்படி? அப்படி மறக்கிற அளவுக்கு என்னடா செஞ்சாவ? காரணம் எல்லாம் சொல்ல தயாரில்ல மாமா. ஏன்னா வாழ்ந்த வாழ்க்கை கசந்து போனாலும் அவள ஒரு மனுஷியா நினைக்கிறேன். இதுல நான் ஏதாவது ஒண்ணு சொல்ல போய் அவ பேரை கெடுக்கிறதுக்காகவே நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு அப்புறம் நீங்க எல்லாம் பேசி கதை கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி பேசுறீங்களே மாப்ள, பேரு கெட்டு போற அளவுக்கு அவ அப்படி என்ன பண்ணிட்டா? அவ அந்த மாதிரி எல்லாம் இல்ல மாப்ள. வித்யா ரொம்ப நல்ல பொண்ணு. வித்யா உத்தமி, உலகத்துல அவள மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நீங்க தானே சொல்லுவீங்க? அப்படி எல்லாம் நீங்க உருவாக்கி வச்ச பிம்பம். நீங்க எல்லாருமா சேர்ந்து என் மனசுக்குள்ள ஏத்தி வச்ச இந்த கருத்து உங்களோடவே இருக்கட்டும். இனிமே அவ கூட வாழ்றதுக்கு நான் ஒண்ணு தயாரா இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடுங்க. ஏய் முட்டாள், நீ படிச்சவன் ரொம்ப நல்லவன்னு நான் நினைச்ச பாரு, அது பெரிய தப்புடா. ஏய் எனக்கு தெரிஞ்சு போச்சு அசோக், இவங்கதான் ஏதோ பண்ணி உன் மனச மாத்தி இருக்காங்க. உனக்கு சூனிய வச்சிருக்காங்கடா, அது கூட புரிஞ்சுக்காம பேசுறியே முட்டாள். எனக்கு யாரும் சூனியெல்லாம் வைக்கல மாமா. நான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு இவங்களுக்கு கூட யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா வாசலோட என் கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கு தான் சாமியார் இடையா இருந்தாரு. ஹலோ, ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான் சார். சில பேருக்கு நல்லா இருக்கும் போதே வாழ்க்கையை புரிய வைப்பான், சில பேருக்கு பட்டு தெரிய வைப்பான். வேதமா அசோக் மேல வச்ச காதல் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. எப்படி அசோக் மத்தவங்களும் அதை மதிக்கலையோ அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணீங்க. ஆனா இப்ப சுவேதாமா உயிரோட இல்ல. அவங்க செத்தப்புறம் அவங்க காதல் அசோக்கு புரிஞ்சிருக்கு. அது என்னோட விதி. காதலிச்சவ கூட வாழ்றதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. அவ காதல நினைச்சிட்டாவது இனிமே வாழ்ந்துட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மாப்ள நீங்களா இப்படி பேசுறீங்க? நான் தான் பேச முடியும், வேற யார் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன அனுபவிச்சது நான் தானே. போதும் நிறுத்துங்க. அப்படி என்ன கொடுமை அனுபவிச்சிட்டீங்க என் பொண்ணுகிட்ட? என் வயிறு எரியுது மாப்ள. உங்களுக்காக அவ செஞ்சதெல்லாம் பார்த்தா ரத்த கண்ணீர் வரும். வாழ்க்கை பூரா எவ்வளவு அபத்திரம் செஞ்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப எதையாவது மதிச்சிருக்காளா, இல்ல எதுக்காவது வருத்தப்பட்டிருக்காளா, இல்ல என்னைக்காவது உங்களை கோபப்பட்டுதான் பேசியிருக்காளா? இந்த உலகத்துல எல்லார விட ஏன் எல்லாத்த விட அசோக் தான் முக்கியம்னு திரும்ப திரும்ப சொல்லுவா. அந்த நல்ல மனசுக்கு நீங்க காட்டுற பதிலடி இதுதானா? என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் தயங்காம செய்வேன். ஸ்வேதா இன்னைக்கு இந்த உலகத்திலே இல்ல, இனி அவ திரும்பி வரப்போறதும் இல்ல. இருந்தாலும் அவளோட ஞாபகம் தான் எனக்கு தோணை. இதுக்கப்புறம் அவளோட ஞாபகத்தோட இனிமே நான் இங்கே வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அசோக் மேல கை வச்சுங்க, நடக்கிற கதையை வேற சொல்லிட்டேன். என் பொண்ணு இன்னைக்கு இல்லாம போனதுக்கு காரணம் நீங்க தான். அவ இல்லாத குறைய மாப்பிள்ள இங்க இருக்கிறது மூலமா நான் தீர்த்துக்கிறேன். அவ ஆத்மா அப்பதான் சாந்தி அடையும். அதையும் கெடுத்து நாசம் பண்ணிடாதீங்க. போங்க வெளியில. மாப்பிள்ள போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. லட்சுமி வா போலாம். எனக்கு வித்யா கூட வாழ இஷ்டம் இல்லை, அவ்வளவுதான். நீங்க என்ன தலைமுழுகிட்டு போயிட்டே இருங்க. முடிஞ்சா வித்யாவை போய் தலைமுழுக சொல்லுங்க.
நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். இனிமே அவ கூட வாழணுன்றத பத்தி எனக்கு தோணவே இல்லை. வித்யா, மாமா வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. இல்ல பரவாயில்ல மாமா, வித்யா எங்க மாமா? மாப்பிள்ள வித்யா எங்க? அவ எங்க போறா? வீட்டுக்கு வந்ததுல இருந்து ரூமை விட்டு வெளியிலயே வரமாட்டேன்றா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், என்ன நடந்துச்சுன்னு கேட்டும் பார்த்துட்டேன், எதுக்கும் வாயை திறக்க மாட்டேன்றா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் இருங்க. வித்யா வெற்றி வந்திருக்காரு, இப்ப வாது வா. வித்யா உங்களை பார்க்க தான் வந்தேன். சொல்லுங்க என்ன விஷயம்? கொஞ்சம் வெளியே போல வரீங்களா? எங்க? அசோக் பத்தி பேசுறதுக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கத்தான் செய்யும், அதை வளர விடுறதுதான் தப்பு. அசோக் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட பேசி முடிவு பண்ணாம திரும்ப கூடாதுன்னு தான் டிசைட் பண்ணி தான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு அவசியம் இருக்காது வெற்றி. என்னாச்சுப்பா? என்னென்னமோ ஆயிடுச்சுடி. அசோக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றமா? அசோக்க பாத்தீங்களா? எங்க இருக்காரு அவரு? மனசை தேத்திக்கம்மா, மாப்பிள்ள அடியோட மாறி போயிருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சென்னையில ஷியாம்லா வீட்டுல போய் இருக்காருமா. இனிமே நான் இங்கதான் இருப்பேன், அந்த வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டாருமா. ஸ்வேதா வீட்லயா? என்னப்பா சொல்றீங்க, ஸ்வேதா வீட்டுக்கு போயிருக்காரா? என்ன நடக்குது? நேரா போய் அசோக்க பாக்குறேன். வித்யா வித்யா வித்யா, நான் வரேன். வித்யா நீங்க தனியா போகணும். அசோக் அவங்க வீட்டை போயிருக்காருன்னு இப்ப எனக்கு புரியவே இல்லை. ஸ்வேதா இறந்து போயிட்டா? அப்படி இருக்கும்போது ஏன் அங்க போய் இருக்கிறதுனால அவ சாவுக்கு தான் செய்யற பரிகாரமா அவர் நினைக்கிறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்பிள. எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சு நிதானமா செய்யற மனுஷன் இப்ப எதுக்காக இப்படி செய்யறாருன்னு ஒண்ணுமே புரியல மாப்பிள. ஒருவேளை அந்த அம்மா சமாதானப்படுத்தி அந்த கேஸ் பெருசாகாம பாக்குறாரா? நம்ம இல்ல, அவர் அப்படிலாம் கணக்கு போடுற ஆளு கிடையாது. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? எதுக்கு அவர் உன்னை வெறுக்கிறாருன்னு இப்ப வரைக்கும் ஒரு காரணமும் தெரியலையே. விட்டுருங்க, பேசுற டைம் தான் வேஸ்ட் ஆகும். வித்யா நீ கிளம்புங்க, நம்ம ரெண்டு பேரும் நேர்ல போய் பேசுவோம், அப்பதான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நமக்கு. வெற்றி நான் போய்க்கிறேன், நீங்க வர வேண்டாம். வித்யா வித்யா ஒரு நிமிஷம் சொன்ன கேளுங்க. வித்யா ஏன் எல்லாத்துக்கும் இப்படி அடம்பிடிச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க வெற்றி. ஒரு சமயத்துல ஒரு ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ண முடியும். ரெண்டு பிரச்சனையை தூக்கி தலையில போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, எதையுமே பண்ண முடியாது. நீங்க முத கல்யாணி ப்ராப்ளம சால்வ் பண்ணுங்க, என் ப்ராப்ளம எனக்கு சால்வ் பண்ணிக்க தெரியும். ஏங்க வித்யா, thank you.
மாப்பிள்ள, என் பொண்ணுக்காக உங்க கண்ணு கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் விடுறதுதான் அவளை நல்லபடியா கரை சேர்க்கும். இன்னைக்கு அது நடக்கணும்னு எழுதியிருக்கு, எனக்கு அது போதும் மாப்பிள்ள. தப்பு பண்ணிட்டேன் ஆண்டி, வாழ்க்கை வரைக்கும் அவளை புரிஞ்சிக்காமலையே நான் தான் அவளை சாவடிச்சிட்டேன். ஒரு பாவி, எனக்கு மன்னிப்பே இல்லை. அழாதீங்க மாப்பிள்ள, கஷ்டமா தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்திருக்க இந்த மனமாற்றம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கலாம். எனக்கும் என் பொண்ணு உயிரோடு இருந்திருப்பா. நீங்களும் இழந்துட்டீங்க, நானும் இழந்துட்டேன். இந்த துக்கம் மட்டும்தான் இருக்கு. எனக்கு வாழறதுல விருப்பம் இல்லை. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, ஸ்வேதா மட்டும் சாகாம இருந்திருந்தா இந்நேரம் இப்போ எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். சந்தோஷமா நான் அவளை ஏத்துக்கிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருப்பேன். ஆனா இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு ஆண்டி. நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல மாப்பிள்ள. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சொல்ல எவ்வளவு அருவருப்பா இருக்கு தெரியுமா? நீ எல்லாம் ஒரு ஜென்மமானு என்ன நானே செருப்பால அடிச்சுக்கலாம் போல இருக்கு. அசோக் அசோக் நீ பைத்திய மாதிரி என் பின்னாடியே துரத்துவா. நான் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டா எனக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருந்தா. அதெல்லாம் இப்ப நினைச்சு பாக்குறேன் ஆன்டி. என் மேல அவளுக்கு கோபம் இருந்திருந்ததுன்னா அன்னைக்கு மன உச்சிலிருந்து என்னை தள்ளி விட்டு அவ எஸ்கேப் ஆயிருக்கலாமே. ஆனா அவ அப்படி செய்யலையே. நான் சாகணும்னு முடிவு பண்ணப்பவே அவளும் சாகணும்னு முடிவு பண்ணிட்டான். எந்த பொண்ணு ஆண்டி அப்படி செய்வா? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மனசு வரும்? தகுதியே இல்லாத எனக்காக அவ தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்க ஆண்டி. இல்ல நான் தான் சரியில்லை, எல்லா தப்பும் என்னாலதான். அசோக், ஏய் இங்க எதுக்கடி வந்த? ஏய் எதுக்கடி வந்த? முதல்ல வெளியே போடி. அசோக், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? இதெல்லாம் நிஜமா உங்ககிட்ட கேக்கல. இந்த வீட்டுக்கு ஏன் வந்தீங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. காரணம் புரியல உனக்கு? செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுறேன்டி. நினைச்சேன் அவ சாவுக்கு அப்புறம் கிடைச்ச ஞானம் ஒரு நாள் முன்னாடி கிடைச்சிருந்தா கூட நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிருப்பேனே. இப்போ எல்லாமே போச்சே. அசோக், தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க. என்னால தாங்க முடியாது. நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டுதான் இந்த அளவுக்கு ஆத்திரப்படுறீங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் எந்த தப்புமே பண்ணல அசோக். உங்களை மனசுல வச்சுட்டு சின்னால எப்படி தப்பு பண்ண முடியாது? உன்னால முடியும்டி, நீ செய்வ. ஏன் தெரியுமா? நீ அழுத்தக்காரி. உன் சாகசத்துல மயங்கிருந்ததுனால தானே என் வாழ்க்கையை இப்ப சீரழிஞ்சு போய் கிடக்குது. ஏய், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் வித்யா. ஏன்னா நீ தான் என் பொண்ணு சாவுக்கு காரணமானவ. உன் குடும்பத்துல ஒருத்தர் விடாம உரு தெரியாம அழிச்சிருவேன்னு நான் என் பொண்ணு மேல சத்தியம் பண்ணிருக்கேன். போயிடு. வாழற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்து தீத்துக்க. கூடிய சீக்கிரம் நான் சொன்னது நடக்கும். சாவுக்கு பயப்படுறவன் நான் இல்லைங்க. நான் என் உயிருக்கு மேல மதிக்கிற அசோக். சின்ன வெறுத்து ஒதுக்குறப்ப நான் வாழ்க்கையில வேற என்ன சாதிக்க போறேன்? அப்ப நீயே செத்துரு. எங்களுக்கு வேலை மிச்சம். சாமி, அவகிட்ட என்ன பேச்சு? வித்யா, இதுதான் நான் உங்ககிட்ட பேசுற கடைசி நிமிஷம்.
நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா தான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். ஸ்வேதாவோட வாழ முடியாத வாழ்க்கைய அவ ஆன்மா சுத்திட்டு இருக்க இந்த இடத்துல நான் இருந்து அவ ஆத்மாக்கு அது மூலியமாச்சும் என்னால அமைதியை கொடுக்க முடியுமான்னு நான் பாக்குறேன். இதையும் கெடுத்து நாசம் பண்ணாம தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு. நம்ப முடியல அசோக், நீங்கள இப்படி மாறிட்டீங்க. என்ன காதலிக்கிறேன்னு சொன்னது நீதானே? உன் காதல் அக்செப்ட் பண்ணது மட்டும்தானே நான் செஞ்ச தப்பு? ஆனா ஸ்வேதாவும் நானும் மியூச்சுவலா ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு தானே இருந்தோம். அந்த காதல தானே நான் என் கால போட்டு மிதிச்சேன். அதனாலதான் ஆண்டவன் ஒருவேளை எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்கானோ என்னவோ. இங்க பார் வித்யா, நீ உண்மையிலே காதலிச்சுன்னு சொன்னது நிஜமா இருந்துச்சுன்னா அந்த காதலுக்காக ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணு போதும். சொல்லுங்க அசோக், நான் என்ன பண்ணணும்? உங்களுக்காக இல்ல, நீங்க சொல்லுங்க. உங்க வாயால நீ செத்துருன்னு சொன்னாலும் நான் செத்துருவேன். நீ சாகலாம் வேணாம் வித்யா, ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணா போதும். சின்ன செய்யணும். என்ன விட்டு போயிடுறியா? இன்னொரு தடவை நீ இந்த பக்கம் மட்டும் வந்துடாத. அசோக், கெட் லாஸ்ட் வித்யா. அசோக், என்னை பார்த்து வெளியில போன்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்ப போறேன் அசோக். ஆனா ஒண்ணு, எந்த காரணத்துக்காக நீங்க என்னை இவ்வளவு வெறுத்து ஒதுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அதை நான் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பேன். நான் பெரிய தப்பு பண்ணதான் நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. அப்படி எதுவுமே நடக்கல, நான் உங்களுக்கு நிரூபிப்பேன். என் மேல எந்த கலகமும் இல்ல அசோக், அதை நான் உங்களுக்கு நிரூபிச்சே தீருவேன். செஞ்சதுக்கு வருத்தப்பட்டு நீங்க திரும்ப என்னோட வந்து சேருவீங்க. இது நடக்கும். நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது. கூடிய சீக்கிரம் என்னை நான் நிரூபிச்சு காட்டுவேன். அசோக், என்னை பார்த்து வெளியில போன்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்ப போறேன் அசோக். ஆனா ஒண்ணு, எந்த காரணத்துக்காக நீங்க என்னை இவ்வளவு வெறுத்து ஒதுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அதை நான் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பேன். நான் பெரிய தப்பு பண்ணதான் நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. அப்படி எதுவுமே நடக்கல, நான் உங்களுக்கு நிரூபிப்பேன். என் மேல எந்த கலகமும் இல்ல அசோக், அதை நான் உங்களுக்கு நிரூபிச்சே தீருவேன். செஞ்சதுக்கு வருத்தப்பட்டு நீங்க திரும்ப என்னோட வந்து சேருவீங்க. இது நடக்கும். நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது. கூடிய சீக்கிரம் என்னை நான் நிரூபிச்சு மழை நனைய வைத்தது ஒரு நாள் அதில் மயங்கினேன். அலை கரையை தீண்டிய திருநாள் மனம் கிறங்கினேன்.